ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா, SCCM அப்படின்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து SCCMோட ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன், மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம் சென்டர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர். ஆக்சுவலாக இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான். இது ஒரு டூல், ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து விண்டோஸ்க்கு மட்டும் சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, எல்லாத்துக்குமே, எல்லா டைப்ஸ் ஆஃப் ஓஎஸுக்குமே இது சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு 1000 சிஸ்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சிஸ்டம் அட்மினோ, இல்லை ஒரு சிஸ்டம் இன்ஜினியரோ, இல்லை வந்து ஒரு ஓவரால் ஆர்கனைசேஷனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆக்டிவ் டைரக்டரி, அதாவது ஏடி சர்வர், சர்வர் ஹேண்ட்லர் இருக்கார்ல, அவங்களோ அவங்க தான் இதை மெயினாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பர்பஸுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம WDS யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டம், அதாவது நம்ம எல்லா சிஸ்டத்துக்கும் ஓஎஸ் போடுவோம் தெரியுங்களா, அதுக்கும் வந்து இது தான் யூஸ் ஆகுது. அந்த இந்த டூலை வச்சு அந்த ப்ராசஸை செய்கிறாங்க நம்ம வந்து இதில். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வந்து இந்த WDSன்றது இந்த விண்டோஸ் சர்வரில் வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான். இதை வந்து நம்ம இதில் வந்து ஒன் ஆஃப் த விண்டோஸ் ஓஎஸ் மட்டும்தான் நம்ம இதில் வந்து டெப்ளாய் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த டூலை வச்சு எல்லா விதமான ஓஎஸுமே நம்ம டெப்ளாய் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விண்டோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு WSUS ஒரு சர்வர் வந்து விண்டோஸ் சர்வரில் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு தேவையான டூலாக யூஸ் பண்ண, அதாவது டூலில் இது ஒரு ஃபங்க்ஷனாக வந்து நம்ம விண்டோஸ் சர்வரில் வருது. இதுவுமே இந்த டூல் SCCM டூலை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து இப்போ வந்து ஓவராலாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு பிளானிங் டிசைனிங், அதாவது ஒரு புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ண போகிறாங்க, அதில் எத்தனை சிஸ்டம் வேணும், எத்தனை சுவிச்சஸ்ஸு, என்ன டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸ் யூஸ் பண்ண போகிறோம், எத்தனை ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எந்த ஃபயர்வால்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்ற ஒரு ஓவராலாக பிளானிங் அண்ட் டிசைனிங் எல்லாமே இதில் வந்து அந்த ப்ராசஸுமே இதில் ஈஸியாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெப்ளாய் பண்ணுறோம் பார்த்திங்களா. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குரூப் பாலிசி மூலயமா வந்து ஒரே சாஃப்ட்வேர்ஸை எல்லா சிஸ்டத்துலையும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு டெப்ளாய் பண்ணுவோம்ல, அதுவுமே இந்த ப்ராசஸ் செய்கிறோம், அதாவது இதில் செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதுவுமே வந்து நீடு தான் கண்டிப்பாக, அந்த ஃபங்க்ஷன்ஸுமே வந்து SCCM டூல்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறாங்க. இதை தாண்டி நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து SCCM யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்க. இது ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், நான் இன்னும் அதை ப்ரீஃபாக படிச்சுட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் யாருக்காவது வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதனுடைய ஃபுல் வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன், இல்லைனா வந்து நோட்ஸாக கூட ரெடி பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.